ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிகே ஆலினால். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யானையோட தும்பிக்கையை பற்றி பார்க்கலாம். நிலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய மற்றும் பலசாலியான விலங்கு அப்படின்னா அவை யானைகள் தான். யானையினுடைய பெரிய பலமே அதனுடைய தும்பிக்கையில் தான் இருக்குது. யானை அதனுடைய தும்பிக்கையை சுவாசிப்பதற்கும் நீர் உள்ளிழுப்பதற்கும் முகர்ந்து பார்ப்பதற்கும் யானைகளிடையே பேசுவதற்கும் உபயோகப்படுத்துவது மட்டுமின்றி தொடுவதற்கும் பொருட்களை தூக்குவதற்கும் இழுப்பதற்கும் என பல காரியங்களுக்கும் யானை அதனுடைய தும்பிக்கையை உபயோகப்படுத்துகிறது. யானையினுடைய தும்பிக்கை கிட்டத்தட்ட 6-8 அடி நீளம் வரை காணப்படுகிறது. மனிதனின் நாக்கு எலும்புகளின்றி வெறும் தசைகளால் ஆனவை ஆகும். அதுபோன்று யானைகளின் தும்பிக்கையும் எலும்புகளின்றி வெறும் தசைகளால் ஆனவை ஆகும். மனிதனின் உடலில் கிட்டத்தட்ட 700 தசைகள் காணப்படுகிறது. ஆனால் யானையின் தும்பிக்கையில் மட்டும் 40,000 தசைகளுக்கு மேல் காணப்படுகிறது. ஆகையால் யானையினால் எந்த பக்கம் வேண்டுமானாலும் அதன் தும்பிக்கையை எளிதில் திருப்ப இயலும். யானை அதனுடைய தும்பிக்கையை வைத்து கிட்டத்தட்ட 325 கிலோகிராம் இடைவரை தூக்க இயலுமாம். யானையின் தும்பிக்கையின் முனைப்பகுதியில் விரல் போன்ற அமைப்பு காணப்படுகிறது. யானையினால் அதன் தும்பிக்கையை பயன்படுத்தி சிறிய குச்சி முதல் பெரிய தடிமனான பொருட்கள் வரை தூக்க இயலும். யானைகளுக்கு முகர்ந்து பார்க்கும் சக்தி அதிகம் இருக்கிறது எனவும் அவற்றால் நீர்நிலைகளை சில மைல்கள் தூரத்தில் இருந்தே கண்டுபிடிக்க முடியும் என்கின்றனர். யானையின் தும்பிக்கையானது மூக்கு மற்றும் வாயின் மேல் உதடும் ஒன்று சேர்ந்து உருவானதாகும். யானையின் உருவம் மற்றும் அதன் வயதின் அடிப்படையை வைத்துதான் யானையால் எவ்வளவு நீரை அதன் தும்பிக்கையால் உறிஞ்ச இயலும் என்பது கணக்கிட முடியும். முழுவதுமாக வளர்ச்சியடைந்த யானையின் தும்பிக்கையின் இடை 100 கிலோ வரை காணப்படும். யானையின் மூக்கு துவாரத்தை விரிவாக்க இயலும் எனவும் இதன் மூலம் 8 முதல் 10 லிட்டர் நீர் வரை யானையால் உறிஞ்ச இயலும் என்கின்றனர். ஒரு மனிதன் தும்மும் போது வெளிப்படும் காற்றின் வேகத்தை விட 30 மடங்கு அதிகமான வேகத்தில் யானை காற்றை உள்ளிழுக்கிறதாம். யானை உள்ளிழுக்கும் வேகத்திற்கு 1 செகண்டுக்கு 3 லிட்டர் தண்ணீர் என்ற கணக்கில் யானையால் தண்ணீரை உறிஞ்ச இயலும். யானை தும்பிக்கையால் நீரை உள்ளிழுத்து அதன் வாய்வழி நீரை அருந்துகிறது. அது மட்டுமின்றி அதன் மேல் தண்ணீரை தெளித்து அதன் உடம்பில் உள்ள சூட்டை தணிக்கவும் உபயோகப்படுத்துகிறது. யானைகளுக்கு ஸ்நார்க்கலிங் என அழைக்கப்படும் முக்கியமான ஒரு பண்பும் காணப்படுகிறது. அதாவது யானையின் உடல் முழுவதுமாக தண்ணீரின் அடியில் காணப்பட்டாலும் அவற்றின் தும்பிக்கையை தண்ணீரின் மேற்பரப்பில் வைத்து கொண்டு அவற்றால் சுவாசிக்க இயலும். இந்த முறையை பயன்படுத்தி யானையால் சில மணி நேரங்கள் தண்ணீரில் நீந்த முடியும் என்கின்றனர். சப்போஸ் யானை நீந்தும் பொழுது டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அது தண்ணீரோட அடியில் மூழ்கி போகாமல் மேல் பரப்பில் ஈஸியாக அதால் மிதக்க முடியுமாம். இவ்வாறு யானைகளின் தும்பிக்கை யானைகளுக்கு மிகப்பெரிய பலமாக அமைகிறது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.